வணக்கம் என் பெயர் ஸ்வேதா பிவிஎம் குளோபல் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் இன்று நான் ஒரு கதை சொல்லப் போகிறேன் தலைப்பு யானையும் எலியும் ஒரு காட்டில் நிறைய எலிகள் மரத்திற்கடியில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தது அப்பொழுது நிறைய யானைகள் அவ்வழியாக வந்து பக்கத்தில் இருக்கும் அருவியில் நீர் அறிந்துவிட்டு செல்லும் பொழுது காளால் எலிகளை மிதித்துவிட்டு சென்றது அதனால் நிறைய எலிகள் இறந்துவிட்டது அதை பார்த்துவிட்டு எலிக்கூட்டத்து ராஜா யானை கூட்டத்து ராஜாவிடம் சென்று இங்கு நீரறிந்து வரும் யானைகள் எங்கள் இனத்தவரை மிதித்துவிட்டுச் செல்வதால் அவர்கள் இறந்து போய்விட்டனர் இனிமேல் நீங்கள் வேறு வழியில் சென்றால் நன்றாக இருக்கும் என்று கூறியது அதைக் கேட்ட யானை கூட்டத்து ராஜா தான் எவ்வளவு பெரிய மிருகமாக இருந்தாலும் அந்த எலிக்கூட்டத்து ராஜா சொல்லியதை கேட்டு அடுத்த நாளிலிருந்து வேறு வழியில் செல்ல ஒப்புக்கொண்டது அதன் பிறகு எலிகள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தது மற்றொரு நாள் யானைகள் காட்டு வழியை செல்லும்பொழுது ஒரு வேடனின் வலையில் மாட்டிக்கொண்டன ஒரு யானை மட்டுமே தப்பியது அந்த யானை கூ யானையிடம் யானை கூட்டத்து ராஜா எலிகளிடம் உதவி கேட்க கூறியது அதன்படியே அந்த யானையும் உதவி கேட்க எலிகளும் வந்து தங்களது பற்களால் வலையை குறித்து யானைகளை காப்பாற்றி விட்டன பின்பு யானைகளும் எலிகளும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தன இதன் மூலம் நாம் அறிவது யாதெனில் நாம் பலசாலி என்று யானை கர்வம் கொள்ளாமல் இருந்தது போல நாமும் யாருக்கு உதவி செய்தாலும் அது நமக்கு தேவைப்படும் போது திரும்பி வரும் அதனால் நாம் யாராக இருந்தாலும் நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் நன்றி